வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா டீ எப்படி வைக்கிறதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்களை பார்ப்போம். 4 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன், 3 ஏலக்காய், 2 பட்டை. இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து 5 பேர்த்துக்கு வைக்க போறேன். இப்ப வந்து இதுல 2 ஸ்பூன் டீ தூள் போட போறேன். இப்ப வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் டீ தூளுக்குள்ளேயே போட்டு கொதிக்க விட்டுறணும். அதுக்கு வந்து இஞ்சியையும் ஏலக்காவையும் தட்டி வச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம போட்ட மசாலா டீ தூள் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கலாம். நல்லா பால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சக்கரை போடணும். இப்ப பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்ப நம்ம இப்ப உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சக்கரை போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல சக்கரை கம்மியா குடிப்போம், அதனால அந்த சக்கரை கம்மியா போட்டுக்கோங்க. இப்ப டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க கிளாஸ்ல டிரான்ஸ்பர் பண்ணி குடிக்கலாம். இப்ப சுவையான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நதிரா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம்.